ஃபிக்ஷனாக இருக்கட்டும் ஃபிக்ஷனாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஃபிக்ஷனில் டான்ஸ் வர்சஸ் டான்ஸ் இப்போ சிங்கிங் ஷோ நடந்துட்டுருக்கு சிங்கிங் ஸ்டார். ஸோ அதில் என்ன வித்தியாசங்கள் பண்ணலாம் யூஸ்வலாக இருந்தாலும் அதில் ஏதாவது க்ரியேட்டிவாக இருக்கும் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்தா ஸ்ரீதேவி கரண்ட்லி இப்போது போயிட்டுருக்கிற வந்தா ஸ்ரீதேவி பேரழகி திருமணம் இது மாதிரி நடந்துட்டுருக்கிற இந்த ஷோஸில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும், ஃபீமேல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ரெண்டு லான்ச் ஷோஸ் நடக்க போகுது, அதிலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அந்த லான்ச்சுக்காக எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம் அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ அந்த லான்ச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ வில் லைக் டு கால் அ சூப்பர் கூல் பாஸ் ஆர் பிஸ்னஸ் ஹெட் மிஸ்டர் அனுப் சந்திரசேகரன் கலர்ஸ் நம்ம ஸ்டேஜ். So good afternoon. Yeah, good afternoon. I'm supposed to start in the morning. It's a bit delayed. ரெண்டு வாரம் முன்னாடி தான் நம்ம மீட் பண்ணோம். ரெண்டு வாரம் முன்னாடி மீட் பண்ணும்போது நாங்கள் சிங்கிங் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நான் ஃபிக்ஷனில் ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் பற்றி பேசினோம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சிங்கிங் ஸ்டார்ஸ் ஸ்டார்டட் இன் வெரி பாசிட்டிவ் மூமெண்ட். இன்றைக்கு நம்ம மீட் பண்ணுற விஷயம் ஃபிக்ஷன்ஸ் பற்றி பேசுறது. சேனல் லான்ச் ஆகி ஒரு ஒரு வருஷம் ஆச்சு. பிப்ரவரி லாஸ்ட் பிப்ரவரியில் தான் லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணும்போது நாங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ் தருவோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம்ஸ். மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற சேனல் சொல்கிற விஷயம் நாங்கள் செய்ய மாட்டோம். அதே மாதிரி இருக்காது. நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம். ரிசர்ச்சில் வந்த விஷயம் என்னன்னா, எல்லாருமே எடுத்து சீரியல்ஸ் எடுக்கும்போது சீரியல்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைகள் தான் எடுத்து சொல்கிறாங்க. வீட்டுக்கு வெளில என்ன நடக்குதோ அதை சொல்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாமியார் மருமகள் சண்டை, இல்லாட்டி ஒரு சிஸ்டர்-இன்-லா அண்ட் ரெண்டு சிஸ்டர்-இன்-லாவோட சண்டை, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு டொமஸ்டிக் இஷ்யூஸ் தான் மற்றவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகள் பற்றி யாருமே எடுத்து சொல்லுங்க. ஸோ நாங்கள் வரும்போது என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து சொசைட்டியல் இஷ்யூஸ் பற்றி எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ண சீரியல்ஸ் எல்லாமே அதை நோக்கி தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஸோ ஒரு நான் பண்ண ஸ்டோரிஸில் வித்தியாசமான ஸ்டோரிஸ்ன்னு சொன்னால், இது வரைக்கும் பேரழகி ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஆகிறா அப்படின்ற விஷயம்தான் பேரழகின்ற ஸ்டோரி. இன்னைக்கு அது கொஞ்சம் பாப்புலராக இருக்குது அந்த சீரியல். அப்புறம் சிவகாமி ஒரு ஜாதி அடிப்படையில் இருக்கிற பிரச்சனையில் ஒரு விக்டிம் எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி எப்படி ரிவெஞ்ச் எப்படி சொசைட்டியிலுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறா அப்படின்ற ஒரு விஷயம்தான் சிவகாமின்ற ஸ்டோரி. ஸோ எங்களோட சீரியல்ஸ் வந்து மற்ற சேனல்ஸ் ஓட சீரியல்ஸோட என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட சீரியல்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நாங்கள் எடுக்கிற விதம் மாத்திரம் இல்லை, அது சொல்கிற விதம் இல்லையா, ஸ்க்ரீன் பிளே அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்காது. ஏதோ சொல்லணும் அப்படின்ற இதை வச்சு நான் குறிக்கோளை வச்சு நாங்கள் பண்ணதில்லை. அப்புறம் இழுக்க மாட்டோம், இழுக்க ட்ரை பண்ணல. சிலமம்ன்ற ஒரு சீல் அட்டம் பண்ணோம், அது கொஞ்சம் பெருசாக ஒர்க் ஆகல, அது உடனே நிறுத்திட்டோம். இப்போ அதே மாதிரி ஸோ நம்ம ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆழமாக நம்ம எடுத்து போகிற விஷயங்களாக தான் சொல்லிட்டுருக்கோம். சொன்ன மாதிரி பேரழகியானாலும் சரி, ஜாதி அடிப்படையில் பண்ண சிவகாமியாக இருந்தாலும் சரி, இப்போ பண்ண போகிற ரெண்டு சீரியல்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ எங்களோட ஜேர்னி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். நாங்கள் பண்ணுற ஒரு ஒரு 50% ஆஃப் த கண்டென்ட், அதுக்குன்னு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் சொல்லாமல் அப்படி சொல்ல மாட்டோம்னு சொல்ல மாட்டோம், இல்லை பண்ண மாட்டோம்னு நாங்கள் சொல்கிறதில்ல, அப்படியும் செய்வோம். பட் 50-60% ஆஃப் த ஸ்கியூ வந்து வில் பி டுவர்ட்ஸ் தி இஷ்யூஸ் எஃபெக்டிங் அஸ். அப்புறம் எங்களோட ப்ரொட்டாகனிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப ரிக்ரெசிவாக, ரொம்ப ப்ரொக்ரெசிவான ப்ரொட்டாகனிஸ்ட். அவங்க வந்து ஷீ இஸ் அ ஹைலி அஸ்பைரிங் ஹைலி கான்ஃபிடென்ட் ப்ரொட்டாகனிஸ்ட். அவங்க சிஸ்டமை எதிர்த்து ஜெயிக்கிற ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக தான் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சீரியல் பொதுவாக வந்து ரொம்ப ரிக்ரெசிவ்.